ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதவங்க, புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வரும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, சில பேர் தெரியாமல் டெலீட் பண்ணி விட்ருவாங்க, சில ஃபைலை வந்து டெலீட் பண்ணி விட்ருவாங்க. அதை ரீசைக்கிள் பண்ணலேருந்தும் பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணால் கூட எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இல்லாமல் எப்படி அதை ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோல்டரை வந்து நான் கார்ட்டிங் இந்த ஃபோல்டரை டெலீட் பண்ணுறேன். எஸ், டெலீட் பண்ணிவிட்டு ரீசைக்கிள் பின்லேருந்தும் எம்டி ரீசைக்கிள் பின்னு சொல்லிட்டு பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணிட்டேன். இப்போ டெலீட் பண்ணோன்னே இப்போ இதை எந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் வந்து ரீஸ்டோர் பண்ணணும்னு இல்லை, நம்ம எப்படி ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, சி கோலனில் வந்து நம்ம யூசர்ஸ் என்ன யூசர்ஸுங்கிறதுல போகணும். சீக்கோலன் போயிட்டு அதில் யூசர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு, இப்போ என்னோடய யூசர் நேம் வந்து நேகான்னு நான் இருக்கேன். அதுமாதிரி உங்கள் இது என்ன யூசர் நேமோ அந்த யூசர் நேமை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டெஸ்க்டாப்ங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த டெஸ்க்டாப் ஆப்ஷனில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரீஸ்டோர் ப்ரீவியஸ் வேர்ஷன்ஸ் ரீஸ்டோர் ப்ரீவியஸ் வேர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்போது ரீஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கார்த்திகின் ஃபோல்டர் இந்த இருக்குது பாருங்கள். இப்போ இதே இது இந்த டெஸ்க்டாப்பில் இந்த டெஸ்க்டாப்பில் வந்து நான் யாருக்குமே கார்த்திங்கிற ஃபோல்டரை எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன், ரீசைக்கிள் பின்லேருந்தும் டெலீட் பண்ணிட்டேன். அதனால் இப்போது ஆனால் இது இந்த டெஸ்க்டாப்ங்கிற ஆப்ஷனில் வந்து காப்பிங்கிற இது இருக்கா, அதை அப்படியே நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ணோம்னா காப்பி பண்ணி டெஸ்க்டாப்பில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்கலாம். வந்துடுச்சு, அவ்வளோதான். வந்து நீங்கள் தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக வந்து ஒரு ஃபைலை வந்து டெலீட் பண்ணாலும், பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணாலும், ரீசைக்கிள் பின்லேருந்து டெலீட் பண்ணிட்டால் கூட இதை வந்து இப்படி இது மாதிரி ஈஸியாக ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேரோ எதுவே தேவையில்லை. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்ஸ் வந்து இன்னொரு செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். செகண்ட் டிப்ஸ் வந்து இது மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜஸ் வந்து இருக்கிற லெட்டர்ஸ் வந்து நம்மளால் காப்பி பண்ண முடியாது, நிறைய இதெல்லாம் வந்து காப்பி பண்ண முடியாது. எப்படி அந்த மாதிரி இமேஜஸ்லேருந்து காப்பி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இமேஜஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, கண்ட்ரோல் ஏ போட்டு செலக்ட் பண்ணி அதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நம்ம எடிட் பண்ண முடியாமல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஒன் நோட் அப்படிங்கிற இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நியூவாக ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நியூவாக பேஜ் வந்து இல்லை அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை டோட்டலாக செலக்ட் பண்ணி காப்பி டெக்ஸ்ட் ஃப்ரம் பிக்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்துடுச்சு. இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இதனால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெட்டர் வந்து இது மாதிரி இமேஜஸ் உள்ள லெட்டர்ஸை வந்து ஈஸியாக வந்து ஈஸியாக எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.